வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனுதினம் அருளமுதம். இன்றைய நாள் நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு அமைதி நிலைக்க. உயிரினங்கள் எல்லாவற்றிலும் மனிதன் சிறந்தவன். பிறர்படும் துன்பங்களை கூர்ந்து உணரும் நுண்ணறிவு மனிதனுக்கே சிறப்பாக அமைந்துள்ளது. வருந்துவோர்களிடம் இரக்கம் கொண்டு உதவி வாழும் தகமை மனிதனுக்கே உண்டு. வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் பல, எனினும் அவற்றை விரைவாகவும் எளிதாகவும் பொருத்த அளவிலும் உற்பத்தி செய்து கொள்ள ஏற்ற இந்திர விஞ்ஞான அறிவியலும் நாளுக்கு நாள் மனிதன் முன்னேறி கொண்டு வருகிறான். எனினும் மனித சமுதாயத்தில் ஏன் அமைதி இல்லை? மனிதரிடையே அச்சம், பிணக்கு, பகை, போர் இவை ஏன் அடிக்கடி ஆங்காங்கு எழுகின்றன, வாழ்வை சீர்குலைக்க செய்கின்றன? மனித மன இயல்பையும் விளைவுகளையும் அடிப்படையாக கொண்டு சிந்தித்ததே இதற்கு முடிவு காண வேண்டும். மனிதனுக்கு நான்கு வித தேவைகள் உண்டு: உணவு, உடை, உறவிடம், பருவத்தை பாலுறவு. இவை காலத்தோடும் தேவை நிறைவு பெறும் அளவிலும் கிடைக்க வேண்டும். பலவாறாக அமைந்த இயற்கை அழகையும் காட்சிகளையும் கண்டுகளிக்கும் வாய்ப்பு வேண்டும். இயற்கை ரகசியங்களை அறியவும் பிறருக்கு உணர்த்தவும் வாய்ப்பும் சூழ்நிலையும் வேண்டும். பிரபஞ்ச இயக்கத்திற்கும் தனக்கும் மூல ஆற்றலை அறிய வாய்ப்பும் சூழ்நிலையும் வேண்டும். காலத்தோடும் முறையோடும் தேவைக்கேற்ப இந்நான்கு வகையும் கிட்டாத போது அவன் அறிவு, உடல் ஆற்றல்கள் திசைமாற்றம் பெறுகின்றன. போட்டி உணர்வும் பிறர் வளம் பறித்து வாழும் பழி செயல்களும் பாதுகாப்பு பொறுப்பும் மிகுதியாகின்றன. அச்சம், பகை, பிணக்கு, போர் இவையெல்லாம் உருவாக பெறுகின்றன. தேவைக்குரிய பொருட்களையும் வசதிகளையும் ஈட்டவும் காக்கவும் துய்க்கவும் பிறருக்கு உதவவும் உலகில் பிறந்த எல்லோருக்கும் உரிமையுண்டு. இதுவே பிறப்புரிமை எனப்படும். இந்த உரிமையை பிறர் தடுத்தாலும் பறிக்காமலும் காக்க அமையும் சமுதாய பாதுகாப்பு சூழ்நிலையே சுதந்திரம் ஆகும். உலகில் வாழும் மக்கள் எல்லோருக்கும் இந்த தெய்வீகமான பிறப்புரிமையும் சுதந்திரமும் ஒவ்வொருவருக்கும் கிடைத்தால்தான், உறுதி செய்யப்பட்டால்தான் மனிதன் வாழ்வில் அமைதி கிட்டும், அது நிலைக்கவும் முடியும். வாழ்க வளமுடன்.